Please subscribe Sadhguru Sai Creations. பெரியவங்க தான் கண் பார்வை வந்து குறைபாடு ஏற்படுது அதனால கண்ணாடி போடுறாங்க அப்படின்னு ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க கூட கண்ணாடி போட்டுட்டு இருக்க தான் செய்கிறாங்க. டைரெக்டாக நம்மளுக்கு கண்ணாடி எதனால் போடுறாங்க ஏன் போடுறாங்க அப்படின்றதுலாம் வேண்டாம். எந்த வயசாக இருந்தாலும் கண்ணாடி நம்ம கழட்டுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. என்னென்ன மாதிரி உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்ணாடியே கழட்டலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள், இப்போ பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா எரர்ஸ் வருது, ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் ரொம்ப சின்ன சின்ன வயசுலேயே வந்துடுது. அது எதனால் அப்படின்னா, பிள்ளைங்கள ரொம்ப நேரம் ஃபோன் விளையாடுறாங்க, ஃபோன் வந்து கேம் ஆடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபோன் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிள்ளைங்கள எக்ஸசைஸ் செய்யும்போது நான் செஞ்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டா கேட்காம நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்ம வந்து பிள்ளைங்க செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இது பிள்ளைங்களுக்கு, பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் இது கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன், பிஹெச்எம்எஸ், ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பாருங்கள் கண்ணாடி போட்டுட்ருக்காங்க பார்த்திங்களா. இப்போ வந்து பெரியவங்க தான் கண் பார்வை வந்து குறைபாடு ஏற்படுது அதனால் கண்ணாடி போடுறாங்க அப்படின்னு ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க கூட கண்ணாடி போட்டுட்டு இருக்க தான் செய்கிறாங்க. இந்த கண்ணாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் ஐ ஸ்ட்ரெயின் ஒரு காரணம். இப்போ பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா எரர்ஸ் வருது, ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் ரொம்ப சின்ன சின்ன வயசுலேயே வந்துடுது. அது எதனால் அப்படின்னா, எக்ஸசிவ் ஐ ஸ்ட்ரெயின், கான்ஸ்டண்ட்டாக வந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது, டிவி பார்த்துட்டே இருக்கிறது, கான்ஸ்டண்ட்டாக வந்து ஹையை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறது, இதுவும் ஒரு ரீசன். இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது. இதுக்கும் மேலே வைட்டமின் ஏ குறைபாடு, வைட்டமின் சி குறைபாடு, ஜிங்க் குறைபாடு, இப்படி நிறைய விஷயம் இருக்க தான் செய்யுது. சரி, இப்போ டைரெக்டாக நம்மளுக்கு கண்ணாடி எதனால் போடுறாங்க ஏன் போடுறாங்க அப்படின்றதுலாம் வேண்டாம். எந்த வயசாக இருந்தாலும் கண்ணாடி நம்ம கழட்டுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. என்னென்ன மாதிரி உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்ணாடியே கழட்டலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள், வைட்டமின் ஏ ரிச் ஃபுட் நம்ம எடுக்கணும். வைட்டமின் ஏனாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், கேரட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, பப்பாயா, இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வைட்டமின் ஏ வந்து நல்ல பிளென்ட்டியாக கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வை மேம்படும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கணும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், விட்டமின் சி அப்படின்னாலே சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சஸ் எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து பாருங்கள் நெல்லிக்காய் வந்து பாருங்கள், நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போதே நம்மளுக்கு போதுமான விட்டமின் சி அப்படின்றது கிடைக்கதாங்க செய்யும். குழந்தைங்கன்னா ஒரு காட்டு நெல்லிக்காய் போதும், பெரியவங்கன்னா ரெண்டு காட்டு நெல்லிக்காய். எக்ஸஸாக விட்டமின் சி இருந்தால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, அது வந்து வாட்டர் சாலியபிள் வைட்டமின் தான், எக்ஸ்க்ரீஷன்ஸில் வெளியே வந்துடும் சரிங்களா. ஸோ அது நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஜிங்க் நிறைய இருக்க உணவுன்னு சொன்னீங்களேங்க. ஆமாங்க, இந்த ஜிங்க் நிறைய இருக்க உணவு வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஸ்டர்ஸ் அப்படிம்பாங்க, சிப்பி சொல்கிறாங்க பார்த்திங்களா. இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க அந்த சிப்பி எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க பூசணி விதை, சாப்பிடாதவங்களுக்கு இந்த பூசணி விதையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிங்க் நிறைய இருக்குங்க. ஸோ பூசணி விதை எடுத்துக்கலாம். ரெகுலராகவே இதை ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம். இந்த பாதாமும் பூசணி விதையும் வறுத்துட்டு ஒரு இதில் போட்டு வச்சுட்டு, டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் பூசணி விதை, பெரியவங்களாந்தால் ஒரு 6 பாதாம் எடுக்கலாம், சின்ன பிள்ளைங்களாந்தால் ஒரு 2 பாதாம், ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் பூசணி விதை அப்படி கொடுக்கலாம் சரிங்களா. கேரட்னா 1 கேரட். அதே மாதிரி பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்குனா 1 சக்கரவள்ளி கிழங்கு. நெல்லிக்காய் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இதோட கூட வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. பொதுவாக வந்து பொன்னாங்கண்ணி அப்படின்னா நாட்டு பொன்னாங்கண்ணியாக இருந்தாலும் சரி, சீம பொன்னாங்கண்ணியாக இருந்தாலும் சரி, பொன்னாங்கண்ணி அப்படின்னாலே வந்து அது வந்து பார்வையை மேம்படுத்தக்கூடிய தன்மை. பொன்னாங்கண்ணி மாதிரி வேறு எந்த கீரைக்கும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால தான் வந்து அதை சொல்லுவாங்க, தொடர்ந்து 48 நாள் பொன்னாங்கண்ணி சாப்பிடும்போது பகல்லையே நட்சத்திரம் தெரியும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்வை வந்து ஷார்ப்பன் ஆகும். பகலில் நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்க தான் செய்யுது, பட் பார்வைகள் வந்து ரொம்ப ஷார்ப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொன்னாங்கண்ணி கீரை, பிள்ளைங்க இந்த மாதிரி பெரிய கண்ணாடி, இப்போ வந்து நல்ல திக்கு கிளாஸஸ், சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ்லாம் பிள்ளைங்க போட்டுட்டு தான் இருக்குங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப பார்வை வந்து, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவர் கொடுத்தாங்க, இப்போ டாக்டர் போப்பா பிள்ளை வந்து என்ன சொல்கிறது, கண்ணு சரியே தெரியல அப்படிங்குது. டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போடணுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த பொன்னாங்கண்ணி ரெகுலராக கொடுங்க ஓகேங்களா. அதே மாதிரி கண் பயிற்சிகள் நிறைய இருக்கதாங்க செய்து கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு அப்படின்னு. அதில் என்ன அப்படின்னீங்களா, இந்த திராடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திராடகம் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு கேண்டில் ஏற்றி வச்சிடணும், இல்லைனா விளக்கு ஏற்றி வச்சிடணும். அந்த விளக்குனோட ஜுவாலையே அப்படியே பிளிங்க் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். அதாவது கண் சிமிட்டாமல் பார்த்துட்டே இருக்கணும் ஒரு நிமிஷம் மேலே. அதாவது ஒரு நிமிஷன்றதே ரொம்ப கஷ்டங்க. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலி வந்து பார்த்திங்கன்னா
20 செகண்ட் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். அப்படியே கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நிமிஷம் பார்க்கணும். அதுக்கப்புறம் கண்ணை நல்லா ரெஸ்ட் கொடுத்துக்கணும். திருப்பி ஒரு நிமிஷம் பார்க்கணும், கண்ணை நல்லா ரெஸ்ட் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி ரெகுலராக செய்யும் போது பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை திறன் அதிகரிக்கிறத நம்மளாலே பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கண் இருக்குது அப்படின்னா நெத்தி பொட்டையே பார்க்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 20 செகண்ட், அதுக்கப்புறம் 30 செகண்ட், அப்படி படிப்படியாக ஒரு நிமிஷம் வரைக்கும் கொண்டு போகணும் நெத்தி பொட்டை பார்க்கறது. அதுக்கு அடுத்த இது ஃபஸ்ட்டு வந்து திராடகம், ரெண்டாவது வந்து நெத்தி பொட்டை பார்க்கறது, மூணாவது மூக்கு நுனியை பார்க்கறது. மூக்கு நுனியை பார்க்குறதும் இதே மாதிரி ஒரு நிமிஷம் பார்க்கணும். அதுக்கப்புறம் கை எப்படி இருக்குன்னா அந்த கையை வச்சு இப்படி பேக்கில் கொண்டு போகணும், ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும், பேக்கில் கொண்டு போகணும், ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும், இது ஒரு நிமிஷம் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி டயக்னலாக கொண்டு போகிறது இந்த எக்ஸசைஸ். அதே மாதிரி இந்த கண்ணுக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் சர்க்குலர் மூமெண்ட்ஸில் இப்படி சர்க்குலராக இந்த கண்ணு இப்படி கட்ட வரல்னா அந்த கட்ட விரலினோட நகம் பகுதி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க, ஒரே அளவில் இப்படியே சுற்றி வாங்க, இப்படியே பார்க்குறது. அதே மாதிரி ஆன்டி குளோக்வைஸ் இந்த மாதிரி ரெண்டு கண்ணுக்கும் பண்ணணும் பயிற்சி. இந்த பயிற்சி எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைமோடு சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் ஆகுங்க. காலையில் சாயங்காலம் 1/4 மணி நேரம் இந்த பயிற்சி அப்படின்றது ரெகுலராக செய்யணும். இப்போ இதை பார்த்துட்ருக்க நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் பசங்க கீரை சாப்பிட மாட்டேங்குதுங்க. இது பெரியவங்க பிரச்சனை இல்லை, இது எல்லாமே பக்காவாக செஞ்சுடுவாங்க. இப்போ பிள்ளைங்க கீரை சாப்பிட மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கு ஒரு மாற்றுக்கு இதுவும் இருக்குது, விஷயமும் இருக்குது. அந்த கீரைகளை வந்து பொடியாக கட் பண்ணி காலையில் தோசை ஊற்றுற பார்த்திங்களா அந்த தோசையில் ஊற்றி கொடுக்கலாம். இல்லை அடை மாதிரி கூட வெங்காயம் போட்டு அடை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா உப்புருண்டை அப்படிம்பாங்க, இந்த அரிசி மாவில் வந்து கீரை போட்டு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு பெருங்காயம் உப்பெல்லாம் போட்டு உப்புருண்டை செஞ்சு கொடுப்பாங்க பார்த்திங்களா, உப்பு கொழுக்கட்டை அப்படிம்பாங்க, அந்த மாதிரி உப்புருண்டை செஞ்சு கொடுக்கலாம். இவ்வளோ விஷயம் செய்யலாம். இப்படியும் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கஷாயம் மாதிரி போட்டு கொடுக்கலாம், பவுடர் வாங்கிக்கலாம். இப்போ இதில் வந்து பாருங்கள் சில பேருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷு எங்களுக்கு கிடைக்காதுங்க பொன்னாங்கண்ணி, நாங்கள் வந்து பவுடர் வாங்கி குடிக்கலாம்னா ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அதனோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது காஞ்சிட்ட பின்னாடி அவ்வளோ நல்லா இருக்காது, அதனுடைய எஃபிகசி வந்து குறையும். பட் இருந்தாலும் கிடைக்கல அப்படின்போது நம்ம என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து கஷாயமாக போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 1 டீஸ்பூன் பவுடர் எடுத்து சின்ன பிள்ளைங்க, ஒரு 5 வயசு பிள்ளைங்க, 6 வயசு பிள்ளைங்க, 10 வயசு பிள்ளைங்களாம் என்ன பண்ணும், சாப்பிட மாட்டேங்குதுன்னா 1 டீஸ்பூன் பவுடர் எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது 1/4 கிளாஸ் ஆன பின்னாடி நல்ல ஒரு பெரிய டீஸ்பூன் தேன் போட்டு கொடுக்கலாம், அப்போ குடிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பிள்ளைங்க சாப்பாடு சாப்பிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் 1/4 டீஸ்பூன் போட்டுடலாம். ஒழிச்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குதுன்னா வேறு என்ன பண்ண முடியும், பேரண்ட்ஸ் வந்து ஒழிச்சு தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். பிள்ளைங்கள ரொம்ப நேரம் ஃபோன் விளையாடுறாங்க, ஃபோன் வந்து கேம் ஆடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபோன் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிள்ளைங்கள எக்ஸசைஸ் செய்யும்போது நான் செஞ்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டா கேட்காம நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்ம வந்து பிள்ளைங்க செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இது பிள்ளைங்களுக்கு, பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் இது கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை, அவங்க ரெகுலராக செஞ்சுடுவாங்க. இப்போ பெரியவங்க பொன்னாங்கண்ணி எடுக்கணும் அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடவே இந்த மாதிரி தோசை இட்லி இல்லைனா இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பருப்பு போட்டு பொன்னாங்கண்ணி ஒரு மசிச்சு கொடுக்கறது பார்த்திங்களா, அந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிறது, இல்லை சூப் மாதிரி போட்டு குடிச்சிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் குவான்டிட்டி வந்து பிளேஸ் அ மேஜர் பார்த்துங்க. ஒரு கைனா இந்த கை ஃபுல்லாக அழுத்தி ஒரு இது எடுக்கணும், ரொப்பி எடுக்கணும், இதை விட்டால் நல்லா இவ்வளோ வரணும், அந்த மாதிரி அளவுக்கு பொன்னாங்கண்ணி எடுத்துக்கோங்க. கட்டாக எடுக்கிறீங்கன்னா அரைக்கட்டு கீரை எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இந்த மாதிரி ரெகுலராக செய்யும் போது நம்ம கண் பார்வை மேம்படுறத, நம்ம கண்ணாடி வந்து ரொம்ப ஈஸியாக கண் பார்வை மேம்படுறத நம்மளாலே பார்க்க முடியும். அதுக்கு மேலே இதை தொடர்ந்து செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண் கண்ணாடியை வந்து ஈஸியாக கழட்டி தூக்கி எடுத்துட முடியுங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.